நினைக்கும்போது யோகி அவயோகியை பார்க்க வேண்டுமா? பேரமைக்கும் போது யோகி அவயோகியை பார்க்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். பேரமைக்கும் போது யோகி அவயோகியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் அவயோகியாக வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எண்ணில் போய் கையை தொட்டக்கூடாது. சுக்கரன் உள்ள வந்துட்டாருனாலே யூபிடபிள்யூ தொடக்கூடாது. ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு வீரா சாமி. ஆரம்பிக்கும் போதே சுக்கரனுடைய எழுத்துல ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் வந்து ரெண்டாம் இடத்து சாமிக்கு வந்து ரெண்டாம் இடத்தும் சுக்கரன் வந்துருச்சு. இப்போ இவர் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை, வளர்ச்சி இல்லாமல் திணறாரு. அப்போ அவயோகிகள் நன்மை செய்வது கிடையாது. அப்போ நன்மை செய்யாத எழுத்துக்களை நீங்க பேர் அமைக்காதீங்க. முதன்மையான விஷயம், பேர் அமைக்கும் போது குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கன்னா ஒரு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் சரிங்களா, அவர் வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ வாங்குறாங்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரு குழந்தைக்கு பேர் அமைச்சிருக்காரு. அமைக்கும் போது அவயோகியுடைய சூரியனுடைய பேர் அமைச்சிட்டாரு சரிங்களா. பேர் வந்து ஹரிணி. பாருங்க, சூரியனுடைய எழுத்துல ரெண்டாம் எழுத்துல அந்த குழந்தைக்கு சூரியனுடைய எழுத்துல வந்துருச்சு. அந்த அந்த அவங்க சஜஷனுக்காக என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி பேர் அமைச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ டேட்டா படத்தில் வாங்கி செக் பண்ணும் போது அவயோகியினுடைய பேரெழுத்து ரெண்டாம் எழுத்து வந்துருச்சு. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் யோசிச்சு பாருங்க. இப்பயுமே அவயோகியினுடைய எழுத்துக்களை வருதா வேண்டாம்னு ஒதுக்கிடுங்க. யோகியோட எழுத்துக்கள் வருதா தாராளமாக பயன்படுத்துங்க. இப்போ இதுவே சூரியன் யோகியா வந்துட்டாரா, முதல் எழுத்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஏ ஜே ஐ கியூ யூ இதில் எழுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரியா. இப்போ பயன்படுத்தினா அசுர வளர்ச்சி இருக்கும். யோகியெல்லாம் கையில் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம். பேரை அமைக்கும் போது முதல்ல பார்க்கறது யோகி தான். யோகியை பார்த்தா நீங்கள் பேரை அமைக்கணும். அப்படி அமைச்சா தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். இத்தனை பேர் இத்தனை சுழிச்சிட்டு இருக்க, இத்தனை பேர் இத்தனை கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து அவயோகியுடைய பேரெழுத்துக்கள் உள்ளே வந்தோம். பேரில் உள்ளே வந்துச்சுன்னா அந்த பேர் காலி பண்ணிடும். அந்த பேரில் வந்து நன்மை நடக்கக்கூடிய விஷயமே அங்கே இல்லாமல் இருக்கும். அதே போல் அவயோகியினுடைய நம்பர்ஸும் நம்மளுக்கு வரக்கூடாது மொபைல் நம்பரில். அடுத்தது மொபைல் நம்பர் பார்க்க போகிறோம் சரியா. அதில் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஃபோன் மூலம் கூட சொல்லலாம். என் நெட்ஒர்க் நல்லா தான் இருக்கு, யாரும் ஃபோன் பண்ணல மாட்டுறீங்கன்னு தெரியல. ஓகே.